என்ன அடிச்சாங்க நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா என் கத்திய தொட்டாங்க, அதான் கோவம் வந்துருச்சு. கத்திய தொட்டாதான் உனக்கு கோபம் வருமா? ஆ, என் கத்திய நான் மட்டும்தான் எடுப்பேன். எப்ப வெளியில் எடுக்கிறனோ அப்ப என் எதிரியை கொண்டுட்டு தான் திரும்பி உள்ள வைப்பேன். அப்படி யார கொலை பண்ண அலைகிற? எங்க அப்பனை கொலை பண்ண சின்ன துறைய. இப்போ அவன் எங்க இருக்கான்? ஜெயில. இன்னும் 2 மாசத்துல விடுதலை ஆயிடுவான். அவனை வாசல்லயே தீத்துட்டு தூக்குக்கு போயிடுவேன். அப்படியா? அப்ப எதுக்காக இந்த ஊருக்கு வந்த? காட்டுல வேலைக்கு ஆள் எடுக்கிறதா சொன்னாங்க, அதான் வந்தேன். காட்டுலயா? காட்டுல 2-3 நாளைக்கு மேல யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. காரணம்? மோகினி நடமாட்டம் இருக்குன்னு எல்லாரும் நம்புறாங்க. அதனால இங்கே வேலைக்கு சேர்ந்துற. அப்ப திங்க சோறும் தங்க இடமும் தருவீங்களா? நிச்சயமா. அப்ப செய்யறேன். டேய் ஐயா, இவனை கூட்டிட்டு போய் வேண்டிய வசதி எல்லாம் பண்ணி கொடுங்க. வாங்க வாங்க. இந்த கத்தி உங்க இடுப்புல தொங்கறத விட இங்க வைக்கிறதா ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஒரு தாய் வயித்துல பிறக்கலையே தவிர நீ அண்ணன் தம்பிடா, அண்ணன் தம்பி. நாம ரெண்டு பேரும் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு அதுல வர்ற லாபத்துல கோதுமை அல்வா, பிரியாணி, கத்திரிக்காய் குழம்புன்னு எல்லாரோடவும் சேர்ந்து உட்கார்ந்து பரிமாறி சாப்பிடலான்டா. உனக்கு ஒரு நிக்காவை பண்ணி வச்சு அதை கண்ணார பாக்கணும்னு நான் எப்படி அல்லாவை வேண்டிக்கிறேன் தெரியுமா? ஆனா அல்லா பிச்சேடே, நீதாண்டா எனக்கு சரியா ஒத்துழைக்க மாட்டேன்றே, ஒத்துழைக்க மாட்டேன்றே. மக்கார் பண்ற நீ. இருந்தாலும் என் மனசு கேட்கல. உனக்கு வேளா வேலைக்கு என்ன ஆகாரம் போடணுமோ அதை போட்டுறேன். பா என்ன இந்த அசத்து அசத்துது. பாய் பாய், ஏறுங்க ஏறுங்க, எல்லாரும் என் வண்டியில ஏறுங்க. இது குதிரை வண்டி இல்ல, ஏரோப்ளேன். பறக்கும் பறக்கும். தலைக்கு ஒரு ஆளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபாய். தலைக்கு ஒரு ஆளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபாய். கத்தியா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒத்து விலைக்கு வேணுமான்னு கேட்க வந்தேன். ஏமா, கத்தி கபடம் எல்லாம் வாங்குறதுக்கு நான் என்ன ராஜ பரம்பரையா? நீங்கதான் அடிக்கடி சொல்லுவீங்களே திப்பு சுல்தான் பரம்பரைன்னு. இப்ப தப்பு சுல்தான் ஆயிப்போச்சு. வேணா விடுங்க பாய். அம்மாடே, இப்படி கத்தி கத்தி எல்லாம் வாங்கி கொடுக்கறத விட கொள்ளு வாங்கி குடுத்தினாக்கா உதறிக்கு போடுவேன். நாளுக்கு நாள் இழைச்சிக்கிட்டே போகுது. இப்படியே விட்டா கடைசியில ஒரு எலும்பு கூட தான் வண்டி எடுத்துட்டு போக போகுது. இல்லம்மா, நேத்து கூட இடியாப்பம் பாயா கொடுத்தேன், வைத்தால போது. வேற என்ன கொடுக்கலாம்? பிரியாணி வாங்கி கொடுத்து பாருங்களேன். கரெக்ட். தாஜ்மஹால் ஹோட்டல்ல நாளைக்கு 1.5 பிளேட் அடிச்சிடுறேன். நீங்க அடிக்காதீங்க, நம்ம அல்லா பிச்சைக்கு கொடுங்க. நீ கிண்டல் கோர தங்கச்சி, கிண்டல் கோர தங்கச்சி. சரி சரி, நான் போயிட்டு வரேன். டேய் அல்லா பிச்சை, இன்னைக்கு ஒழுங்கா தொழில கவனிக்கணும்.
இல்லைன்னா எனக்கு கோபம் வரும். சல்லோபாய் நிக்கலுக்கே ஆகருசே, சல்லோபாய் நிக்கலுக்கே ஆகருசே. ஹாய் பொன்னியம் கருவாச்சு மிச்ச நாள்லாம் கொடு. என்னம்மா இது? காய்கறி நறுக்கிற அருவா, இதை எடுத்துக்கிட்டு கையில ஏதாவது கொடு. எங்க பாப்போம்? இப்படியே பாரு. எதுக்கும் உதவாது, 2 ரூபா தரேன். முதல்ல பணத்தை எடிய. இந்தா என்ன பொறுத்த வரைக்கும் இதை எவன் தொட்டாலும் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்போ சொல்றேன், நீ மனுஷ இல்ல, மிருகம் தாயா. நீ அதிகம் பேசி ஆத்திரத்தை கிளப்பாத. கிளறினா என்ன செய்வ? தூக்கிட்டு போய் அந்த கிணத்துல போட்டுருவேன். நீ ஆம்பளையா இருந்தா செஞ்சு கட்டு பாக்கலாம். செஞ்சு காட்டியா? என்னப்பா கணத்தடியில கூட்டா? அவர் பொண்ணை தூக்கி கணத்துல போட்டான் பாய். அரே அல்ல, யாரு? தங்கச்சி நீயா? இதெல்லாம் என்னம்மா விளையாட்டு? மேல ஏறி வாமா. கண்ணத்துல அரைஞ்சா தட்டிக்க காலில, கிணத்துல தூக்கி போட்டா தடுத்து நிறுத்த முடியல. நீங்க எல்லாம் ஆம்பளைங்க. இப்ப என்னதான் செய்ய சொல்ற? உள்ள தூக்கி போட்டவனே வெளியில எடுத்து விட சொல்லுங்க, இல்ல தண்ணிலேயே வரைச்சு ஜன்னி கண்டு சாவ. நான் கூட்டிட்டு வரேன், ஜாக்கிரதையா இங்கே இரு. யோ தங்கச்சிய ஜாக்கிரதையா பாத்துங்க. என்னப்பா ஏப்பா, வயசு பொண்ண கிணத்துக்குள்ள தள்ளிட்டு நீ பாட்டுக்கு கத்தி எடுத்துக்கிட்டு விருன்னு போறியாப்பா? அந்த கிணத்துல இடுப்பளவு தண்ணின்னு தெரிஞ்சுதான் அதுல அவளை தூக்கி போட்டு வந்த. அவ அங்கேயே கிடந்து சாகட்டும். ஏப்பா அந்த பொண்ணு என்ன தவளையா மீனா தண்ணியில விடுறதுக்கு? ஜன்னி வந்து செத்துக்கிட்டு போறாப்பா? கரையிலே இந்த வெறுப்பு வரைக்கிறா, தண்ணியில வரைச்சா தப்பு கிடையாது. யாரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்களோ அவங்க வந்து காப்பாத்தினதான் நான் மேல வருவேன்னு அடம் பிடிக்கிறாப்பா. ராஜா இல்ல பெரிய மனுஷன், நீ சொல்றன்னு கேக்குறவா? அரே அல்லா, அரே அல்லா. புண்ணியவா, தங்கச்சிய காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றிப்பா. எதுக்காக அந்த ஆளுக்கு நன்றி சொல்றீங்க? தவறி விழுந்தவளையா காப்பாத்தினாரு, தள்ளி விட்டவளை தானே காப்பாத்தினாரு, அதான் செஞ்ச தப்புக்கு தண்டனை. அப்ப செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தே ஆகணுங்கிற? என்னைய சொல்ற நீ? ராத்திரி லாயத்துல பூந்து கத்தியை திருடிட்டேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்படியா கதை? யானை கொழுத்தா தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உன் வாயாலேயே நீ கெட்டு இருக்கியா? காப்பாத்துங்க பாய். தம்பி நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஆட்டம், ஆம்பளைன்னு அவனுக்கு ஒரு நியாயம், பொம்பளைன்னு அவளுக்கு ஒரு நியாயமாயா? சரி போயா. இருந்தாலும் சின்ன பொண்ணு மன்னிச்சு விட்டுடலாம். இனிமே திருட மாட்டேன், எங்கேயாவது தோட்டம் தரவுல கூலி வேலை பாத்துக்கிறேன். யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா எட்டி உத, என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உன் வேலை தானா? ஆமாயா, அதுங்க ரெண்டும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததும் அந்த இடத்துல நீயும் நானும் இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தா. அம்மா தாய, இத கற்பனையோட நிறுத்திக்க. நீ என்ன என்ன வேணாலும் சொல்ல பரவாயில்ல, பழி வாங்குற உணர்ச்சியை தவிர என் மனசுல வேற எந்த உணர்ச்சிக்கும் இடம் கிடையாது. அப்படி யாரையா பழி வாங்க போற? அத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. நீ யார வேணா பழி வாங்க, நான் குறுக்க நிக்கல. ஆனா
என் கழுத்துல மட்டும் ஒரு தாலியை கட்டி கட்டுற. ஆனா ஆயுசு பூரா நீ விதவை எனக்கு தயாரா? அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். உன்னை அப்படி நிறுத்த நான் தயாரா இல்ல. இப்ப சொல்லட்டுமா? நீ இல்லன்னா நான் சுத்தராகத்தை கரைச்சு குடிச்சு சாகத்தாயா போற? விதவையா நிக்கிறத விட விஷத்தை குடிச்சு சாவறதே மேல். அப்ப சரி, இப்ப சொல்ற கேட்டுக்க. நான் சாகத்தாயா போறேன், சத்தியமான சாகத்தா போறேன். என் வயிறு எரிஞ்சு சொல்ற கேட்டுக்க. நீ உன் எதிரி இனிமேதான் கொல்ல போற. ஆனா என்ன, உன்னை நம்பி வந்தவள இப்பவே கொண்டுட்ட. இந்த பாவம் உன்னை சும்மா விடாதியா? சும்மாவே விடாது. களிப்பா களிப்பா, செண்பகம் விஷம் குடிச்சிட்டு முருகர் கோயில்ல சாஞ்சி கிடக்குறாப்பா. அடி பைத்தியக்காரி, விளையாட்டுக்கு சொல்றான்னு நினைச்ச நிஜமாவே செஞ்சுட்டா. சாகரத்துக்குள்ள உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாப்பா. மா செண்பகம், கண்ணை திறந்து பாருமா, யார் வந்திருக்கான்னு பாருமா. நீ மேல வச்சிருக்க ஆழமான அன்பை பார்க்கும் போது எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல சண்பகம். எனக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். தயவு செய்து இதை என் கழுத்துல கட்டுங்க. ஆமாங்க, ஆசை நிறைவேறாம செண்பகம் சாரு. அவ ஆசைப்பட்டவனுக்கு பொண்டாட்டியாதான் செத்தான். அவ ஆத்மாவாவது சாந்தி அடையட்டும். ஏன் யோசிக்கிறீங்க? ஏன்பா யோசிக்கிற? நீ கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போய் சாக போற. இந்த பொண்ணும் ஏற்கனவே விஷம் குடிச்சிருச்சு, அதுவும் சாக போகுது. ரெண்டு ஆத்மாக்களாவது ஒண்ணு சேரட்டும், தாலி கட்டிடுப்பா. அந்த பாக்கியம் கூட எனக்கு இல்ல. பரவாயில்லைங்க. இல்ல சின்னப்பா, உன் ஆசை நான் நிறைவேறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நீ எப்ப ஜெயில விடுதலை ஆகி வந்த? காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு முன்னாலே விடுதலை பண்ணிட்டாங்கம்மா. செண்பகம், நீ நல்லா இருக்கியாமா? நான் விடுதலை ஆனதுல உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு சந்தோஷம் தான். இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துமோனுதான் எனக்கு பயமா இருக்கு. என்னமா சொல்ற? என்ன நல்லா பாரு, என்கிட்ட எந்த வித்தியாசமும் தெரியல. உனக்கு எப்பமா கல்யாணம் ஆச்சு? யாரு மாப்பிள்ள? ஏமா, நான் விடுதலையாகி வெளியே வர வரைக்கும் காத்திருக்க கூடாதா? நீ விடுதலையாகி வெளியில வரணும்னுதான் நான் இந்த தாலியையே கட்டிட்டேன். புரியலமா? பலமுறை உன்னை ஜெயில பார்த்தப்பா, என்னை தவிர வேற யாராவது வந்தா சந்திக்க கூடாதுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமா. அதுக்கு காரணம், யாரோ ஒருத்தர் நான் வரும்போதெல்லாம் ஜெயிலுக்கு வந்து உன் பேரை சொல்லி உனக்கு எப்ப விடுதலைன்னு விசாரிக்கிறதையும் வெறி பிடிச்ச மாதிரி போறதையும் நான் பல தடவை பாத்திருக்கேன். யார் அவன்? நீ சின்ன வயசுல கொலை பண்ணியே அந்த சின்னசாமி கவுண்டர் பிள்ளைதான் அவர். உன்னை பழி வாங்க அலையத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவருக்கே தெரியாம நிழல் மாதிரி அவரை பின்தொடர்ந்த அவர் மனசு மாத்தவும் உன் உயிரை காப்பாத்தவும் என் வாழ்க்கையை பணையமா வைக்க முடிவு செஞ்சேன். இந்த பாய் உதவியோட அவருக்கு நான் மனைவி ஆயிட்டேன். சண்பகம், என்ன மன்னிச்சுக்கிறேன்.